நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, கிராம ஊராட்சிகளில் நடக்கக்கூடிய கிராம சபை செலவு வரம்பினை 1000-5000 ரூபாய் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. அது குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்குது. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RT, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தற்போது தமிழக அரசு வந்து கிராம ஊராட்சிகளுக்கான கிராம சபை கூட்டத்துக்கான செலவு 1000-5000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்து கொள்ளலாம் என ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இதில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே இது குறித்து வெளியிடப்பட்ட அரசாணைகளை சுட்டிக்காட்டியும் மற்றும் தற்போது இது தொடர்பாக அரசு அனுப்பிய கடிதங்களை பார்வையில் காட்டியிருக்காங்க. ஆணை மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் கிராம சபையினை நடத்த கிராம ஊராட்சியின் அனுமதியின்படி கிராம ஊராட்சி நிதியிலிருந்து அதிகபட்சமாக 1000 ரூபாய் செலவு செய்ய கிராம ஊராட்சி தலைவர்களுக்கு அனுமதி அளித்து வெளியிடப்பட்டது. மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் 2022 ஒவ்வொரு ஆண்டும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஆணை வெளியிடப்பட்டது. மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட கடிதத்தில் அரசாணை நிலையன் 160 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கான செலவினங்களை ஊராட்சி மன்ற ஒப்புதலுடன் அதிகபட்சமாக 1000 ரூபாய் மட்டும் செலவினம் மேற்கொள்ள ஊராட்சி தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 14 ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த தொகை போதுமானதாக இல்லை என்பதால் அதனை 5000 ஆக உயர்த்தி கிராம சபை சிறப்பு கிராம சபை நடைபெறும் நாட்களில் ஊராட்சி மன்ற ஒப்புதலுடன் ஊராட்சி பொது நிதியில் மேற்கொள்ள உரிய அரசினை வழங்குமாறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குனர் அரசினை கேட்டுள்ளார். எனவே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்குநரின் கருத்துருவினை அரசு கவனமாக பரிசீலனை செய்து அதன் அடிப்படையில் கிராம சபை கூட்டங்கள் நடத்துவதற்கான செலவினம் 1000-5000 ஆக உயர்த்தி அரசு ஆணையிடுகிறது. மேலும் கிராம சபை சிறப்பு கிராம சபை நடைபெறும் நாட்களில் ஊராட்சி மன்ற ஒப்புதலுடன் ஊராட்சி பொது நிதியிலிருந்து மேலே ஒப்புளிக்கப்பட்ட இச்செலவினத்தை மேற்கொள்ள ஊராட்சி தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கி ஆணையிடப்படுகிறது. இதனுடைய நகலை ஊரக வளர்ச்சித்துறை சம்பந்தப்பட்ட மற்றும் பல முக்கிய மேல்நிலை அரசு அலுவலர்களுக்கு நகல் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இனி கிராம சபை ஆர்வலர்கள், கிராம ஊராட்சி நண்பர்கள், உங்களுடைய ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் முறையாக அந்த நோட்டீஸு தண்டோரா இதெல்லாம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் கடந்த காலங்களில் வெறும் 1000 ரூபாய் வச்சு நான் எப்படி எல்லா பகுதிகளுக்கும் நோட்டீஸு தண்டோரா இதெல்லாம் போட முடியும்னு சொன்னாங்க. தற்போது அதனை 5000 ரூபாய் உயர்த்தி உள்ளதுனால கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் செஞ்சடையும் வகையில் துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் பொது பாதுகாப்பான இடங்களில் பேனர்கள் மற்றும் ஆட்டோக்கள் மூலமாக ஒளிபெருக்கின் வகையிலாக மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தவில்லை என்றால் உடனடியாக ஊராட்சி ஆய்வாளராகிய மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களுக்கு புகார் மனுவினை கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா வருகின்ற 15 இன்னும் 1 மாதத்துக்குள் நடக்க இருக்கிறது. அதுக்கான முன்னேற்பாடுகளை இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக தொடர்ந்து என்னுடைய காணொலிகள் அது தொடர்பான காணொலிகள் அதிகமாக பதிவிட விரும்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.